அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் வசமிருந்த சிஎம்டிஏவிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், என்னென்ன மாதிரியான சோதனைகள் நடந்துட்டு வருது, தொடர்ந்து சோதனை நடக்கிறது நம்ம பார்க்க முடியுது, நீங்க அது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று அமலாக்கத்துறை சார்பாக தொடர்ச்சியான விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அப்போதைய சிஎம்டிஏ துறையை கவனித்து வந்த வைத்திலிங்கத்தின் இல்லத்தில் ஏற்கனவே தற்போது தஞ்சாவூர், சென்னை உட்பட பல இடங்களில் சோதனை மேற்கொண்டு வரப்படுகிறது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய சிஎம்டிஏ அலுவலகத்திலும் அந்த சோதனை வந்து தரைத்தளத்தில் நடக்குது அப்படின்றாங்க. ஆனால் இது இந்த சோதனையில் என்ன கிடைக்கும், ஏன்னா அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டு ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவடைந்து இப்பொழுது திமுக ஆட்சியானது 3 ஆண்டுகளுக்கு மேல் சென்று விட்டது. ஏறத்தாழ 8-9 ஆண்டுகளுக்கு பிறகாக அந்த பணப்பரிமாற்றத்துக்கான தகவல்கள், ஆதாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை சிஎம்டிஏ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். அதுதான் இந்த சோதனையினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த அமலாக்கத்துறைக்கான விசாரணை சிஎம்டிஏ அலுவலகத்தில் நடக்கும் என்று. அதன் காரணமாக தற்போது வந்து இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சுபாஷ் விவரங்களுக்கு. கோயம்புத்தூரில் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் 3 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கோயம்புத்தூர் சிவானந்தா காலனியில் செயல்பட்டு வரும் ஆதித்யா அஸ்வின் பேப்பர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல் புல் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் பொன்னுதுரையின் சிங்காநல்லூர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. லக்ஷ்மி டூல்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் வரதராசன் உபிலிபாளையம் ராமானுஜம் நகரில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள இளங்கோவனுக்கு சொந்தமான MIT கல்வி நிறுவனங்களிலும் 30 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வருகிறது.